வணக்கம் மக்களே. சமீப காலமாகவே சினிமா திரையுலகத்தில் இருந்து இறப்பு செய்திகள் அதிகமாக தொடர்ச்சியாக வெளிவந்து ரசிகர்களையும் சினிமா திரை பிரபலங்களையும் அடுத்தடுத்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிக்கிட்டே தான் இருக்குது. இந்திய சினிமா அளவில் புகழ்பெற்ற எத்தனையோ பிரபலங்கள் கடந்த சில வருடங்களாகவே எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் கூட தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு அவர்களினுடைய தந்தையும் மூத்த நடிகருமான கிருஷ்ணா அவர்களினுடைய மறைவு ஒட்டுமொத்த சினிமா திரையுலகத்தினரையும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்குச்சு. அந்த சோகத்தில் இருந்தே இன்னும் வெளிவராமல் இருக்கக்கூடிய இந்த திரையுலகத்தில் இப்போது தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற பிரபல இயக்குனர் ஒருவர் உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிற தகவலானது வெளிவந்திருக்கு. கன்னட சினிமா திரையுலகத்தில் பிரபல இயக்குநராக வளம் வந்த முரளி கிருஷ்ணா அவர்கள் தான் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்து போயிருக்காரு. இவருக்கு வயது 63. தெலுங்கு மற்றும் கன்னட சினிமா திரையுலகத்தில் சிறந்த இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் கதாசிரியராகவும் நடிகராகவும் வளம் வந்து ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மனிதராக வளம் வந்திருக்காரு. இவருடைய பல திரைப்படங்கள் ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கு. தெலுங்கு சினிமா திரையுலகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 150 மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இவர் கதை திரைக்கதை எழுதியிருக்காரு. கன்னடம் மற்றும் தெலுங்குல வெளிவந்து சமீப காலமாகவே வணிக ரீதியாக வெற்றி பெற்ற பல திரைப்படங்களை இவர் தயாரிச்சும் இருக்காரு. இவருடைய சினிமா பயணமே ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வழக்கறிஞராக இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கின இவர் அதுக்கப்புறமா சினிமா ஆசையில் சினிமா திரையுலகத்திற்கு வந்திருக்காரு. சினிமா திரையுலகத்தில் நடிகராக பல திரைப்படங்களில் நடித்து பிரபலமடைஞ்ச இவர் 2019 வெளியான காரா என்கிற திரைப்படத்தின் மூலமாக இயக்குநராக அறிமுகமானார். அன்னைக்கு தொடங்கின இவருடைய சினிமா திரை பயணத்தில் ஒரு சிறந்த இயக்குநராக தயாரிப்பாளராக நடிகராக வளம் வந்து ரசிகர்கள் மத்தியில் இவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு. இவருடைய முதல் திரைப்படமான காரா திரைப்படமே மிகப்பெரிய வெற்றி பெற்றதால் அடுத்தடுத்து ஏராளமான திரைப்படங்களை இயக்க ஆரம்பித்தார். இயக்குநராக மட்டும் இல்லாமல் பாலா நூகே, கர்ணனா சம்பது, ஹிருதய சாம்ராஜ்யம், மராயி குடிகே உள்ளிட்ட பல திரைப்படங்களை தயாரித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலமடைஞ்சார். சமீப காலமாகவே மூளை பாதிப்பு சம்பந்தப்பட்ட நோயினால் அவதிப்பட்டு வந்த இயக்குனர் முரளி கிருஷ்ணா திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வந்துச்சு. எப்படியாவது அவருடைய உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு மருத்துவர்கள் போராடி இருக்காங்க. ஆனால் அந்த போராட்டமானது தோல்வியில் முடிஞ்சு திடீர் மாரடைப்பால் இவர் உயிரிழந்த செய்தியானது சமூக வலைதளங்களில் வெளிவந்து ரசிகர்கள் அனைவரையுமே மிகப்பெரிய சோகத்துக்கு உள்ளாக்குச்சு. சமீபத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற பல திரைப்படங்களை தயாரித்த தயாரிப்பாளரான முரளி கிருஷ்ணா அவர்களினுடைய மறைவு சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முக்கிய பிரபலங்கள் பலர் இவருடைய மறைவுக்கு இரங்கல் செய்திகளை தெரிவிச்சிருக்காங்க. பல பிரபலங்கள் இவருடைய புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சு அவங்களுடைய இரங்கல் செய்திகளையும் இவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் செய்திகளையும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தான் கிருஷ்ணா என்கிற மாபெரும் நடிகரினுடைய மறைவு செய்தியானது வெளிவந்துச்சு. அவரை தொடர்ந்து பிரபல இயக்குனர் முரளி கிருஷ்ணா அவர்களினுடைய மறைவும் சினிமா திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் பலரையுமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு. இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. இவருடைய திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் பல முக்கியமான தகவல்களுக்கும் அப்டேட்ஸ்களுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.